வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து சினம் தவிர்த்தல் அப்படின்ற தலைப்புல வந்து கொஞ்சம் சிந்திக்கலான் இருக்கிறோம். இது ஏற்கனவே நிறைய தடவை மன்றத்துல நிறைய பேராசிரியர்களால் சிந்திக்கப்பட்டதுதான். புதுசா ஒன்றும் நம்ம இன்னைக்கு இது பண்றதோ அதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா வந்து ஒவ்வொரு சிந்தனையும் நம்ம பேசும் பொழுதும் கொஞ்ச நாள் ஞாபகத்துல இருக்கும், அப்புறம் வந்து அடிக்கடி அப்படியே மறந்துடும். அதை திரும்ப வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரிதான் இன்னைக்கு வந்து இந்த சிந்தனையை தேர்ந்தெடுத்திருக்கேன். மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, சினம் தவிர்த்தல் வந்து மனித குலத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு சிந்தனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளை நம்ம அடிக்கடி சிந்திக்கிறோமோ அந்த பொருளை பற்றிய முழு சிந்தனையும் நமக்கு கிடைக்கும், அதோட முழு தன்மை நமக்கு கிடைக்கும். அதோட என்ன தீமைகள், அதை எப்படி தீமை தராம நன்மை தரும் விதமா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் அதை சிந்திக்கும் போதுதான் நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால வந்து இந்த சிந்தனையை நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்திருக்கிறேன். இப்ப பொதுவாக யாருக்குமே வந்து சினம் இல்ல அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. சினம் இல்ல, எனக்கு கோபமே வராது அப்படின்ற மாதிரி யாருக்குமே இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில வந்து சினத்தை பத்தி அனுபவம் இருக்கும். அவங்களுடைய அந்த சினம் எப்ப வந்துச்சு, அந்த சினத்தினால அவங்களுக்கு என்ன தீமை நடந்துச்சு, அதுல எது நன்மை விளைஞ்சிச்சா அப்படின்னு சொல்ற அனுபவமும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமா இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதான் நம்ம சிந்திக்க போறோமே தவிர, புதுசா ஒண்ணு ஏற்கனவே உங்களுக்கு அந்த அனுபவமா இருந்திருக்கும், அதை வந்து நம்ம திரும்ப வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்க போறோம். சினம் எப்படி தவிர்க்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சினம்னா என்ன, அது எது எழுவதற்கான காரணங்கள் என்ன, யார் மேலாம் சினம் வருது, எந்த சூழல் எப்ப சினம் வருது, அதோட பிறப்பிடம் என்ன, அதோட கேடுகள் என்னன்றதை நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறமா சினம் தவிர்த்தல்ன்ற சிந்தனை எப்படி தவிர்க்கிறன்றதை மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். சினம் அப்படின்னாக்க ஆசை தடைபடும் பொழுது, அந்த ஆசையை செயலாக்காம தடைபடும் பொழுது ஏற்படுற அந்த தடையை வென்றுவிடக்கூடிய ஒரு வேகம் தான் வந்து, உயிர் கிளக்கூடிய ஒரு வேகம் தான் வந்து சினம் சொல்லி சொல்றான். அது உணர்ச்சி வயப்பட்ட ஒரு பகை உணர்வு. உயிரே பாத்தீங்கன்னா ஆசையா மாறுறது பாத்தீங்கன்னா நம்மளோட உயிர் தான் வந்து ஆசையா எழுச்சி போயிருது. அந்த ஆசையை வந்து தடைபடும் பொழுது அந்த தடை எந்த யார் மேலயோ, எந்த செயல் மேலயோ, இல்ல யார் மேலயோ, யாராவது அந்த தடைக்கு யார் தடையா வர்றாங்களோ அவங்களை வந்து வென்றி விட வேண்டும் ஒரு வேகம் வருது. மனவேகம் வந்து உடல் வேகத்தோடு சேரும் பொழுது வந்து அது வந்து ஒரு உயிரே சினம் என்ற வேகம் எடுத்து உயிராட்டலே செலவாகுது. அதான் மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா, சினம் வரும் பொழுது உயிர் தான் சினமா மாறுகிறது, நம்மளோட உயிராற்றல் செலவு தான் வந்து சினம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சினம் எழுவதற்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு முதல்ல வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுட்டு சினம் வரும். அப்புறமா அந்த அது பழகி போச்சுன்னா காரணமே இல்லாம அடிக்கடி கூட அந்த சினம் வந்து வந்துடும். ஏன்னா நமக்கு அது வந்து ஏற்கனவே பழகிடுச்சு, அதனால அடிக்கடி அந்த சினம் வந்துடும், வர்றதுக்கான காரணமும் வாய்ப்பு இருக்கு. எந்த சூழ்நிலையில சினம் வருதுன்னா எல்லா சூழ்நிலையும் நமக்கு சினம் வரும். இப்ப ஆபீஸ்ல கிளம்புறோம், ஆபீஸ் சீக்கிரம் கிளம்பும் போது சாவியை காணும், கார்கியை காணும்னா உடனே நமக்கு டென்ஷன் ஆயிரும். மீட்டிங் போகணும், 8:30 மீட்டிங் போகணும், ஆனா வந்து 8 மணிக்கு கிளம்பணும்னா கார் சாவி இல்லைன்னா உடனே நம்ம டென்ஷன் ஆயிரும். அதே போலதான் வந்து கார் போகும்பொழுது டிராபிக் இருக்கும்பொழுது அந்த சூழ்நிலையும் நமக்கு டிராபிக்லயே நமக்கு டென்ஷன் ஆகும். இல்ல வண்டி இடையில யாராவது வந்து ஓவர்டேக் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த சமயத்திலேயே நமக்கு சினம் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப சினம் வந்து யார் மீது சினம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு யாரெல்லாம் நன்மை செய்துட்டு இருக்காங்களோ, நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்துட்டு இருக்காங்களோ அவங்க மேலதான் அடிக்கடி நமக்கு சினம் வருது. மனைவி, குழந்தைகள், இல்ல சமுதாயத்துல யாராவது இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இவங்க மேலதான் அடிக்கடி நமக்கு சினம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சினத்தை வந்து சினத்தோட பிறப்படம் பாத்தீங்கன்னா, சினம் எங்கேருந்து வருது, எதனால மனிதனுக்கு முதல்ல சினம் வருது அப்படின்னா, கருவமைப்பால் நம்ம உருவம் பாத்தீங்கன்னா கருவமைப்பால் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. மனிதன் வந்து இறைநிலையிலிருந்து டைரக்டா வந்துடல, தன்மாற்றம் அடைஞ்சு வரும்பொழுது விலங்கின வித்தெடுத்து தான் மனிதன் வந்திருக்கான். விலங்கின ஓரறிவு முதல் 5 அறிவு வரை விலங்கினங்களா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மனுஷனா வந்திருக்கும் பொழுது அந்த பதிவு, கருவமைப்பு பதிவு மனிதன்கிட்ட இருக்கு. அதனால விலங்கினங்கள் பாத்தீங்கன்னா உணவுக்காக ஒவ்வொரு மிருகத்தையும் வந்து போராடி அடிச்சு சண்டை போட்டுதான் கொண்டுதான் சாப்பிடுது. அதனால வந்து 100 உயிரை தாக்குற பொழுது அந்த மிருகத்துக்கும் சினம் இருக்கு, அந்த தாக்கப்பட்ட உயிரினத்துக்கும் அதை காத்து கொண்டுங்கிற சினம் இருக்கும். அதே பதிவு மனிதனிடையே இருக்கும் பொழுது தக்க சூழ்நிலை சந்தர்ப்பம் மூலம் பொழுது அந்த பதிவு சினமா வெளிவந்துருது. சோ அதனாலதான் இப்ப இந்த சினத்தை பத்தி ஏன் நம்ம சினத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு மற்ற மகான்கள் என்ன சொல்றாங்க. இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்றாரு. சினம் சினத்தை தவிர்க்கல அப்படின்னா அது தன்னை நம்மளே கொண்டுடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே வந்து வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, அருளா நான் வேண்டுதல் கேட்டறிதல் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாதிருத்தல் வேண்டும்ன்றாரு. அணுதான் வந்து உலகத்திலே சிறிய பொருள், அதை விட அந்த அளவு கூட எனக்கு வந்து சினம் வரக்கூடாது,
அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து விண்ணப்பிக்கிறாரு இறைவன்கிட்ட. பாரதியார் என்ன சொல்றாருன்னா, நாணத்தை கவலையினை, சினத்தை, பொய்யை, அச்சத்தை, வேட்கைதனை அழித்து விடல் வேண்டும். அழியும் பொழுது அங்கே சாவும் இல்லை, சாவும் அப்போ அழிந்து போகின்றாரு. அதாவது மிச்சத்தை பின்னே சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவீர், மேதனில் மரணம் இல்லைன்றாரு. மிச்சத்தை எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், முதல்ல சினத்தை மட்டும் விட்டுருங்க, சினத்தை விட்டாலே மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு. இன்னொரு மகன் என்ன சொல்றாரு, கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தைன்றாரு. கோபமே குடிகெடுக்கும், துயர் கெடுக்கும், கோபமே பொல்லாதது, கோபமே மனிதனை வந்து மரணத்தின் முன் கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகரிஷி. இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மகானும் சொல்லியிருக்காங்க. மகரிஷி சினத்தை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. மனம் சினம் வரும்பொழுது நம்மளுடைய அலைச்சல் பாத்தீங்கன்னா ஆல்பா 14 to 40 cycles இருக்கும். சினம் வயப்படும் போது, உணர்ச்சி வயப்படும் பொழுது பாத்தீங்கன்னா 20-25 மேல போயிட்டே இருக்கும். அப்படி 40 வரைக்கும் போச்சுன்னா மற்ற மகன்கள் சொன்ன மாதிரி மரணத்தை கூட அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சினம் வயப்படும் பொழுது நமக்கு வந்து உயிராற்றல், அதாவது சினம் நம்ம உடம்புல ஜீவகாந்தம் வேணும். ஜீவகாந்தம் சினவாயப்படும் பொழுது ஜீவகாந்தம் அதிகமா செலவழிக்கப்படுகிறது. அதிகமா போறதுனால நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றல் குறையுது. அப்படி குறையும் பொழுது அந்த குறைவை நிறைவு செய்து கொள்கிறதுக்கு உயிராற்றல், அது இயற்கையே வந்து உயிராற்றல் வந்து ஏகமா சுத்தி தான் வந்து ஜீவகாந்தம் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி வேகமா சுழலும் பொழுது ஜீவகாந்த குறைவை நிறைவு செய்து இன்னும் வேகமா சுற்ற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விண்ணும் சுற்றும் பொழுது ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடையே தொலைவே பாத்தீங்கன்னாக்கா அது பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸே அதனுடைய சுழல் வேகத்தினாலதான் அது தள்ளி நிப்பாட்டிருக்கு. அது மாதிரி வந்து ஒவ்வொரு உயிரும் வேகமா சுழலும் போது ஒரு உயிர் இன்னொரு உயிரை தள்ளி நிப்பாட்டுது. அப்படி தள்ளி நிப்பாட்டும் பொழுது உடலை விட்டு உயிர் வந்து பிரிய ஆரம்பிச்சு வெளியில போக ஆரம்பிச்சிடும். அப்படி வெளியில போனது திரும்ப உள்ள வராது, அந்த குறைவு ஏற்படும். அதனால வந்து உயிராற்றல் இழப்பு நமக்கு அதிகமா இருக்கும் அப்படின்றாரு சினம் ஏற்படும் பொழுது. ரெண்டாவது, இப்ப பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கு, அதனால ஏற்கனவே உயிர்த்துறைகள் வெளியே போயிட்டு இருக்கு, அதனாலதான் நமக்கு பசின்ற உணர்வு வருது. அப்படி போகும் பொழுது உயிராற்றல் வந்து உடம்புல மேல் பக்கமாக போக ஆரம்பிக்கும். அப்போ மூளை செல்களை போய் தாக்குது. அப்படி மூளை செல்களை தாக்கும் பொழுது அதுல மூளை நிறைய போய் சடனா உயிராற்றல் தாக்கும் பொழுது மூளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால கோவப்படும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க என்ன பேசினாங்கன்றது தெரியாது. பல வன்முறை செயல்கள் அதனாலதான் நடைபெறுகிறது. அதே போல ரத்தமும் உயிராற்றல் வேகமா சுழலும் பொழுது ரத்தமும் வந்து அதிகமா சுழல ஆரம்பிக்கும். அப்போ நரம்புகள் எல்லாம் விரிவடைய ஆரம்பிக்கும். ரத்தம் வேகமா சுழலனாலதான் டைரக்டா போய் கண்களையும் தாக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கண்கள் கோவத்துல சிவக்கும். நரம்புகள் வந்து நரம்புகள் எல்லாம் விரியடைந்ததுனால ரத்த ஓட்டம் வேகமா இருக்கிறதுனால உடம்பு வந்து நடுங்குற மாதிரி இருக்கும். இப்ப நிறைய சினம் நமக்கே சினம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா உடல் நடுங்குற மாதிரி இருக்கும், கை கால்கள் நடுக்கும், இதெல்லாம் வரும். இது வந்து சினத்தினால வர்றது. இன்னொரு பாதிப்பு வந்து நோய்களை உண்டு பண்ணுன்றாங்க. இப்ப கண் நோய் உண்டாகும், மூல நோய், மலச்சிக்கல், நாக்கு புண், குடல் புண், பல பல கேடுகளை வந்து சினம் வந்து உண்டாக்குன்றாங்க. இந்த சினத்தினால மகரிஷி என்ன சொல்றாங்க, எந்த காலத்திலயும் யாருக்கும் நன்மையே கிடையாது. ஒவ்வொரு இப்ப ஏற்கனவே நடந்த சினத்தை பத்தி சரித்திரத்துல எடுத்து பார்த்தோம்னா சரித்திரத்துல சினத்தினால எந்த ஒரு நன்மையும் நிகழ்ந்ததாவே இல்லை. இந்த சினத்தை பற்றி ஒரு மகன் வந்து அவர் சீடருக்கு உணர்த்த விரும்பினாரு. அவர் என்ன சொன்னாரு, ஒரு அவரோட சீரன் அடிக்கடி கோவப்பட்டிருந்ததுனால அதனோட பாதிப்பு, சினம் தானே அடிக்கடி வந்தா வந்துட்டு போகுதுன்ற மாதிரி அலட்சியமா இருந்தனால அதனோட பாதிப்பை அவருக்கு உணர்த்துறதுக்காக என்ன பண்ணாரு, ஒரு ஆணி பை நிறைய ஆணியை கொடுத்து ஒரு சுத்திலையும் கொடுத்து உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அதை வந்து சவுத்துல அடிச்சுக்கோ அந்த ஆணியை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால இவர் வந்து சினம் வரும்பொழுது அடிச்சுட்டே இருந்திருக்காரு. பாத்திருக்காரு ஒரு நாளைக்கு வந்து 35-40 அப்படி இருந்திருக்கு ஆணி. அப்புறம் வந்து இவர கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இவர் ஃபீல் பண்ணிருக்காரு சினத்தை கூட தவிர்த்துடலாம் போல இருக்கு, ஆனா ஆணி அடிக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத சினத்தை கொஞ்சம் கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல ஆணி அடிக்கிறதே நிப்பாட்டுறாரு. சினத்தை தவிர்த்திருக்காரு. உடனே சந்தோஷமாயிடுச்சு வரைக்கும் போய் அவர்கிட்ட முனிவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி இப்ப ஆனா ஆணி அடிக்கிறதுல சினத்தை தவிர்த்துட்டேன் அப்படின்னு. அப்படி இப்ப ரொம்ப சந்தோஷம், பாதி ஜெயிச்சிட்டேன். இப்ப என்ன பண்ண, என்னைக்கெல்லாம் உனக்கு கோவம் இல்லையோ திரும்ப அந்த அடிச்ச ஆணியெல்லாம் ஒன்னொன்னா எடுத்துருக்காரு. சோ அதே மாதிரி இவர் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு பிரியர்ல எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. நான் வந்து சுத்தமா சினமே இல்ல, எனக்கு எல்லா ஆணையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா நீ நிறைய எல்லாத்தையும் சினத்தை வந்து வந்துட்டேன், ஆனா இப்ப வந்து பாரு திரும்ப அழைச்சிட்டு வந்து செவத்துக்கிட்ட கண்ணு வந்து காட்டியிருக்காரு. நீ ஆணி அடிச்ச ஒரு அடி சினம் படும் போதும் திரும்ப அந்த ஆணியெல்லாம் எடுத்துட்ட, ஆனா அதோட சுவடை மட்டும் பாரு, அந்த சிவர் எப்படி இருக்கு பாரு அப்படின்னாரு. சோ எங்க பார்த்தாலும் அப்படியே பள்ளம் பள்ளமா இருந்து அதான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, சினம் ஒரு வாட்டி வந்துச்சு வந்துட்டு போயிடுச்சுன்னா அதனுடைய கேடுகள் உடம்புல எல்லா விதத்திலயும் பாதிப்பு இருக்கு. சோ அதே மாதிரிதான் இந்த பாதிப்புகள் வந்து நம்ம உடம்புக்குள்ள வெளியில தெரியாம இருக்கு. அதாவது அடிப்படை பிசிக்கலா அடிப்படுறத விட இந்த சினத்தினால வர்ற பாதிப்புகள் நமக்கு ரொம்ப அதிகம்.
அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சினம் பாத்தீங்கன்னாக்க, இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அடிக்கடி நமக்கு நன்மை செய்யற மனைவி மக்கள்கிட்ட தான் இருக்கு. அவங்க மேல நம்ம குணம் சினம் வயப்படும் பொழுது அவங்களே பாத்தீங்கன்னா மன செயல், அதாவது என்ன, சோகம் கப்பிய முகம் ஆயிருந்துரும் அவங்களுக்கு. அவங்க சுயமா செயல்பட மாட்டாங்க, அவங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அவங்களும் அடிக்கடி எளிதில் சினம் வயப்படுற ஒரு நிலைமை வந்துடும். அதனால இந்த சினம் வந்து நமக்கு தேவையில்லை, அதை தவிர்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல நம்ம நட்பு நலம் பாத்தீங்கன்னா, இந்த சினத்தினால நட்பு நலம் வந்து பாதிக்கப்படுது. ஏன்னா நம்ம நண்பர்கள்கிட்டே நம்ம அடிக்கடி கோவப்படுற மாதிரி வரும், அதனால நம்மளுடைய நட்பும் கெடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல இன்னும் பல பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா சமுதாயத்துல இப்ப நடக்கிற நிகழ்வுகள்லாம் பாத்தீங்கன்னா சினத்தினால் வர கேடுகள் தான். மகரிஷி என்ன சொல்றாங்க, விலங்குகளுக்கு சினம் வந்தா பல்லை நகத்தை தான் பயன்படுத்தும், ஆனா மனிதனுக்கு மட்டும் சினம் வந்தா நகம் பல்லு கை கால் இல்லாம அறிவாலையும் செயல்படுத்தி அணுகுண்டு முதல் இப்ப குண்டு வெடிப்புகள்லாம் இதனால வந்து சினத்தினால வர்றதுதான். அதனால அதை ரொம்ப அதுல கவனமா இருந்து தவிர்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல சினம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நம்மளோட நின்றாது, அது ஒரு சங்கிலி மாதிரின்றாங்க. அதுக்கு மகரிஷி அருமையா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு மேனேஜரோட ஒய்ஃப் வந்து அவங்க குழந்தை ஏதோ சினப்படுத்தி அவங்க வந்து அந்த சினத்தை மேனேஜர்ட்ட காமிச்சு அவர் அப்படியே ஆபீஸ் போய் அவங்க அவர்கிட்ட வேலை செய்யறவட்டு அவர் சும்மா சாதாரணமா ஏதோ பேசியிருப்பாரு, அதுவே கோபமாயி அவர் வந்து அவர் மனைவிட்ட காமிச்சு அவங்க குழந்தைகிட்ட காமிச்சு அவர் சங்கிலி மாதிரி சினம் தொடரும். அதனால இந்த சினத்தை தவிர்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த சினம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, சினம்ன்ற தனியா ஒண்ணு இல்லை, நம்மளேதான் கோபமா மாறும். நம்மளுடைய நம்மளுடைய உணர்ச்சி, அதாவது உயிராற்றல் தான் சினமா மாறி நம்ம நிலையிலேருந்து மாற்றம் அடைஞ்சு கோபமா மாறி இருக்கும். அந்த சினத்தை வந்து கொஞ்சோண்டு ஆராய்ச்சி பண்ணோம்னா, விழிப்பு நிலை இல்லாம மயக்க நிலை வரும்பொழுதுதான் சினம் வந்துடும். விழிப்பு நிலை இருக்கும்பொழுது சினம் வந்து தவிர்க்கப்படுது. ஆராய்ச்சி எடுத்தோம்னா, கோபத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சியும் பொழுது கோபம் இருக்காது, ஆனா கோவப்படும் பொழுது ஆராய்ச்சியே இருக்காது. கோவப்படும் பொழுது ஆராய்ச்சியே பண்ண முடியாது, அந்த சமயத்துல நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றதே தெரியாது. அது கோவப்படும் போது தான் மகரிஷி சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருடைய முகம் எப்படி இருக்குன்றத நம்ம கண்ணாடியில போய் பார்க்க முடியாது. பட் அடுத்தவங்க எப்படி கோவப்படுறாங்க, அவங்க கோவப்படும் பொழுது அவங்களுடைய முகம் என்ன எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நமக்கு மட்டும் இல்ல, சின்ன குழந்தைக்கு கூட கோபம் வருது. அது பாத்தீங்கன்னா கருவமைப்பானதான். ஏன்னா குழந்தைக்கு வந்து ஆசையா வச்சிருக்க ஒரு பொருளை ஏதாவது போய் பிடிங்கிட்டோம்னா சின்ன குழந்தையோட முகம் வந்து சிவப்புக்கிறது கூட நம்ம பார்க்கலாம். அவ்வளவு ஒரு கோபம் வந்து கோப உணர்ச்சி வரும். இந்த இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிற இந்த கோபம் நமக்கு தேவைதானா, இதை எப்படிலாம் நம்ம தவிர்க்கிறது அப்படின்றது மகரிஷி வந்து அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எங்கேயும் இல்ல பாத்தீங்கன்னா, சினத்தை ஆங்கர் மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சிஸ்டத்துல மகரிஷி சொல்றதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, மகரிஷி வந்து மெயினா இதை வந்து அகத்தாயில் தான் வச்சிருக்காரு. சினம் தவிர்த்தல் என்ற பயிற்சியை அகத்தாயில் தான் வச்சிருக்காரு. ஏன்னா தவாமெல்லாம் எடுத்து சினத்தை தவிர்க்கணும்னா சாதாரணமா நினைச்சா தவிர்க்க முடியாது, அதை தவிர்க்கணும்னு ஆழமா எண்ணிட்டு தவமெல்லாம் செஞ்சு அந்த தவத்துல கிடைக்கிற பலனை வச்சுதான் சினத்தையும் தவிர்க்கணும்ன்றாரு. ஆனா சினம் பாத்தீங்கன்னா, இது ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சினம் இருந்தா நம்ம தவம் பண்ண முடியும். நம்ம தவத்துல என்ன பண்றோம், ஒடுங்கி நின்று தவம் செய்யறோம். ஆனா சினம் வந்து உணர்ச்சி வேகப்பட்டது, 14 சைக்கிளுக்கு மேல இருக்கும். அப்போ தவம் கூட ஒழுங்கா பண்ண முடியாது. சினம் அடிக்கடி சினமாயப்படும் பொழுது நம்மளால தவத்துல கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த தவத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம சினத்தை தவிர்க்கணும். இப்போ ஒடுங்கின்ற தவம் பண்ணும்போது சினம் அடிக்கடி பண்ணிட்டு இருக்கணும்னா நம்ம ஃப்ரீக்வன்சி மேல போயிடும், தவத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷன் உள்ளதுதான். அதனால வந்து முதல்ல சினத்தை தவிக்கிறதுக்கு முன்னாடி தவமும் நல்லா பண்ணி அதனாலதான் வந்து அகத்தாயில வச்சிருக்காங்க பண்ணிட்டு. இப்ப சினத்தை தவிக்கிறதுக்கு மகரிஷி ஒரு வழிமுறை கொடுத்திருக்காரு. முதல்ல வந்து சினம் யார் மேலாம் நமக்கு இருது, அந்த சினத்துக்கு எழுவதற்கான காரணம் என்ன, அவங்களுக்கும் நமக்கும் உள்ள என்ன தொடர்பு, அந்த தொடர்பை வந்து அந்த சினம் எழுவதற்கு காரணத்துல என்னோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதா எழுத சொல்றாங்க. அதுல முன்னனுபவம், இப்ப ஒரு ஒரு பேர்ல ஒருத்தர் மேல சினம் வருது, ஒரு காரணத்தினால சினம் வருது அப்படின்னா அந்த காரணத்துக்கு வந்து அதோட முன்னனுபம் எப்படி இருந்துச்சு. ஏற்கனவே நிறைய தடவை நமக்கு பல அனுபவம் இருக்கும், அதே காரணத்தினால பல வாட்டி சினமங்கள் வந்திருக்கும். அதனோட முன்னனுபம் எப்படி இருந்துச்சு, அது நன்மையா தீமையா எப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, அதுல இந்த பட்டியல பாத்தீங்கன்னா மகரிஷி போடுறத முதல்ல யார் பேர்ல வருதுன்னு சினம் எழுதிட்டு அதை சீரியலைஸ் பண்ணிக்கோங்க. யார் மேல அதிகமா அடிக்கடி கோபம் வருது அப்படின்ற மாதிரி மகரிஷியோட ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. அவர் பல நாட்டுக்கு போயிட்டு சின்ன தவித்தர் பயிற்சி நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட வந்து எழுத பட்டியல போட சொல்லுவேன். அவங்க வந்து பட்டியல போடும்பொழுது மகரிஷி போய் அந்த பட்டியல காட்டுங்கன்னு கேட்பாரு. மகரிஷி என்ன சொல்ல, நான் கேட்டா யாராவது கொடுப்பாம இருப்பாங்களா, எல்லாம் காமிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பேர் யாருன்னு பார்த்தா, கணவனா இருந்தா மனைவியோட பேர் ஃபர்ஸ்ட் இருக்கும், மனைவியா இருந்தா கணவனோட பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும்னு சொல்லி மகரிஷி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து நம்ம நாடு மட்டும் இல்ல, நான் மகரிஷி சொல்ற பல நாட்டுல போய் நான் பார்த்த வரைக்கும் இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க.
அதனால சீரியஸ்ல வர முதல் பேரை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 7 நாள் ஒதுக்கி அவங்கள வந்து வாழ்த்துங்க. எதனால காரணம் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் ஓய்வா இருக்க நேரத்துல எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்த்துங்க. அவங்கள வாழ்த்தும் பொழுது அந்த காரணத்தை எல்லாம் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, மானசீகமா ஒரு நாடகம் மாதிரி தயார்படுத்திங்கன்றாங்க. எப்படின்னா இப்போ எந்த சூழ்நிலையில வருது அவங்க மேல நம்ம கோவம் வருது, இல்ல அவங்க என்ன பேசும்பொழுது நமக்கு கோவம் வருது, அப்ப வரும்பொழுது நான் இனிமே கோவப்பட மாட்டேன், அந்த இடத்துல விழிப்பு நிலையோட இருப்பேன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் மாதிரி பண்ணிட்டு அந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை நம்ம மானசீகமா நினைச்சு பார்த்து அவங்க அப்படி கேட்கும் பொழுது இல்ல பேசும் பொழுது அந்த சூழ்நிலை நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல ஆழமா சங்கல்பம் போட்டு தவிர்க்கணும். அதே போல அவங்களை வாழ்த்தும் பொழுது ஜீவகாந்த கலப்பு ஏற்பட்டு அவங்களை வாழ்த்தலாம், அந்த சினம் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ இதே மாதிரி ஒரு ஆளுக்கு மட்டும் 7 நாள் சொல்லிருக்காங்க. 7 நாள் பயிற்சி பண்ணும் பொழுது ஒரு ஆளுகிட்ட உள்ள சேதத்தை தவிர்த்தரலாம். ஒவ்வொரு நாள் 2 நாள் தாண்டும் பொழுதே நம்மளுடைய மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சினம் தவிர்த்த பயிற்சி பழகிட்டு இருக்கிறதுனால மனம் ரொம்ப சந்தோஷமா ஆயிடும். அதை பண்ணும்பொழுது இடையில நம்ம அந்த மறந்து என்ன பண்ணிட்டே இருப்போம், இடையில கொஞ்சம் மறந்துடுவோம், தேய் விழும்போது திரும்ப வந்து சங்கல்பம் போட்டுக்கிட்டு அதை திரும்ப வந்து ஸ்ட்ராங்கா பண்ணணும். 7 நாள் அதேமாதிரி 7 நாள்ல ஒருத்தட்ட உள்ள சினத்தை தவிர்த்தரலாம். மிச்சம் எல்லா பேர்ட்டையும் ஒவ்வொரு நாளே போதும், அந்த அதுல கிடைச்ச அனுபவத்தை வச்சு தவிர்த்தரலாம்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. சினத்தினால வந்து பாத்தீங்கன்னா உலக நடந்த போர்கள் இதுவரைக்கும் நடந்த வரலாறு எடுத்து பார்த்தா போர்கள் எல்லாமே சினத்தினால நடந்ததுதான். அதனால சினத்தினால எப்பவுமே எந்த சினத்திலையும் நன்மையை விளையாதுன்றாங்க. அப்ப மகரிஷிட்டே சில பேர் கேட்டிருக்காங்க, நீங்க கோவப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க, அதாவது அடம்பிடிக்கிற குழந்தைங்க இல்ல சொல்ற பேச்சு கேட்காத குழந்தைங்கள இல்ல நம்ம கிட்ட ஏமாத்துறவங்கள அவங்க எல்லாம் எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு. மகரிஷி சிம்பிளா ஒரே வார்த்தையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சினத்தினால எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அப்படியே நீங்க சினத்தை வந்து காட்டணும் அப்படின்னா கூட அது நடிப்பு சினமாதான் இருக்கணும், அது வந்து உதட்டுலதான் இருக்கணுமே தவிர உள்ளத்துல அந்த சினம் இருக்கக்கூடாது. உதட்டளவில் தான் அந்த சினம் இருக்கும், உள்ளம் பாத்தீங்கன்னா நீர்தளத்தின் அடித்தளம் போல அப்படியே தெளிவா இருக்கணும். யாருக்கு சினத்தை காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது சினமா தெரியணும், மத்தவங்களுக்கு வந்து அது சினமாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது மாதிரி நடிப்பு சினமா கூட இருந்துதான் அதை தவிர்க்கணுமே தவிர அதை சினம் பட்டு அதனோட பாதிப்பு நமக்கு தான் இருக்கு. ஏன்னா பல மகான்கள் சொல்லியிருக்காங்க, அதனால அது வந்து சினத்தினால நன்மையே கிடையாது, அதை தவிர்த்துருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மனைவி மக்கள் இது மாதிரிதான் வரும். பையன் படிக்கல, அது இன்னொருத்தருக்கு மகரிஷியோட கேள்வி கேட்கும் போது பையன் படிக்கலன்னா கூட அதை வந்து நீங்க கோவப்படக்கூடாதா, அது நம்ம கடமை தானே, அவனுக்கு மேல கோபம் இல்லைன்னாக்க வந்து அதை நம்ம கடமையை தவற மாதிரி இருக்குமேனு சொல்லி சொல்றாங்க. கேள்வி கேட்கிறாரு மகரிஷி சொல்றாரு, அந்த கடமைக்கே வந்து நீங்க தான் அதை வந்து பொறுப்பு. ஏன்னா மகன் அவன் பையன் வந்து படிக்காம சுத்திட்டு இருக்காங்க பொழுது அவன் படிக்கிறானா இல்லையன்றது நம்ம பார்த்து அவங்க கூட உட்கார்ந்து அவங்க நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவர் வந்து நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மார்க் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு, அதுக்கும் நம்மளுடைய பொறுப்பு தான் அதுல இருக்கு. அதனால சினத்தை தவிர்த்துட்டு அதுக்கு என்ன செய்யணும்னு சிந்திச்சு தான் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த வகையில வந்து சினத்தினால அதிகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிந்திச்ச கேடுகள் தான் அதிகமா இருக்கு. பல மகான்கள் சொல்லியிருக்கிறதும் கேடுகள் தான் சொல்லியிருக்காங்க. மகரிஷியும் நிறைய கேடுகள் இருக்கு, அந்த கேடுகளை தவிர்த்து சினத்தை வந்து தவிர்த்து ஒழிப்போம்னு சொல்லி கூறி உங்களோட சேர்ந்து இப்ப உங்களுக்கு சொல்றதுனால நான் ஒன்னும் சினத்தை தவிர்த்துட்டேன்னு இல்ல, நானும் சினத்தை தவிர்க்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சொன்னதுனால எனக்கு நான் ஆழமா பதியுது. வள்ளுவரும் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நிறையுடைமை நீங்காம வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும்ன்றாரு. சினத்தை தான் வந்து பொறையுடைமைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மகரிஷி வந்து சினத்தை தவிர்த்து பொறுமையை தான் கடைபிடிக்கணும், பொறுமை சினத்தை வந்து பொறுமையா மாத்திக்கணும்ன்றாரு. அந்த வகையில சினத்தை பொறுமையா மாற்றி எல்லாரும் நன்மையிடவும் கூறி இந்த சிந்தனை நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்து.